அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து உலகமே அதிசயித்து தேடக்கூடிய ஒரு விஷயம், இந்த மலேசியன் ஏர்லைன்ஸ் இந்த விமானம் வந்து கிட்டத்தட்ட 10-11 நாளாக இந்த விமானத்தை இப்போ தேடிக்கொண்டிருக்கினேன். இன்னும் ஒரு நாடாலே கண்டுபிடிக்கலாம் கிடக்கு. எங்கே இந்த விமானம் மறைஞ்சிட்டுதா, இல்லை எங்கே இருக்குது, இல்லை என்ன மாதிரி ஒன்றில் கடலுக்கு விழுந்துட்டுதா, இல்லாட்டி வேறு நாட்டுக்காரன் கடத்தி கொண்டு போயிட்டியா என்று இந்த விமானத்தை கூடுதலாக தேடிக்கொண்டிருக்கிறேன் எல்லா நாடுகளும். அப்போ இதில் வந்து உண்மையாக ஒரு உலகத்திலேயே இப்படி ஒரு விஷயம், அதாவது முதல் நடக்கல நம்ம தான், இல்லை டிவிலேயும் இல்லை நியூஸ்லேயும் சொல்லினேன், இப்படி ஒன்று முதல் நடந்தது இல்லைன்ற மாதிரி. ஆனால் உண்மைதான், இப்போ இது வந்து பார்க்க நீங்கள் இந்த விமானம் வந்து எப்படி இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை செய்யக்கூடும் என்றதை யாராலும் யோசிக்கல விஷயம். ஆனால் இப்போ நான் வந்து இந்த வீடியோ வந்து என்னத்துக்காக செய்தேன்னா, இந்த விமானத்தை வந்து தேடும் பணியில் வந்து நீங்களும் ஈடுபடலாம். அதாவது நீங்கள் ஒவ்வொரு நேரமும் இந்த வீட்டில் இருந்து கொண்டே இந்த விமானத்தை வந்து தேடி கொடுக்கலாம். அதாவது எங்கே எப்படி அது விழுந்திருக்கலாம், அல்லாட்டி என்ன மாதிரி அதை போயிருக்குமன்றதை நீங்களும் தேடலாம் சேட்டலைட் மூலமாக. அப்போ அதுக்கு ஒரு இணையதளம் வந்து இப்போ செய்து வெளிவிட்டிருக்கினேன். அப்போ அந்த இணையதளம் வந்து tomnot.com என்று, இது அந்த இணையதளம் tomnot.com என்று அடிச்சிங்கன்னா இந்த இணையதளம் பெறும். இந்த இணையதளத்தை வந்து நீங்கள் வந்து உங்களை பதிஞ்சிட்டு, அதாவது பெருசாக நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, நார்மலாக உங்களோட இமெயில் அட்ரஸும் கொடுத்து உங்கள்கிட்ட இதை கொடுத்து நீங்கள் பதிஞ்சா பிறகு இப்போ எது நீங்கள் விரும்பினா உங்கள் அதுக்கு ஒரு பின் நம்பர் ஒன்று திறக்கும். அந்த பின் நம்பர் திறந்துட்டு நீங்கள் வந்து அந்த விமானம் எங்கே விழுந்திருக்கலாம், அல்லாட்டி நீங்கள் சேட்டலைட்டில் பார்க்கல, அது எங்கே நீங்கள் அந்த சேட்டலைட்டில் என்ன எங்களுக்கு எதே கடலுக்கு ஒரு வெள்ளையாக தெரிஞ்சாலோ, இல்லாட்டி ஒரு சூக்கேஸ் மிதக்கிற மாதிரி தெரிஞ்சாலோ, இல்லாட்டி பெட்ரோல் ஊற்றுன்னு இருக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த கடல் நிறம் வேறு மாதிரி தெரிஞ்சாலோ, நீங்கள் அதை வந்து நீங்கள் மக்கீரம் பண்ணி அதை மக்கீரம் பண்ணுறேன்னா நான் வந்து நீங்கள் அந்த கதை அவடத்தில் போய் நீங்கள் ஒரு மவுசால் கிளிக் பண்ணி அதை நீங்கள் ஒரு தெரியக்கூடிய செய்து போட்டு நீங்கள் உங்கள்கிட்ட ஃபேஸ்புக்குக்கும் அடுத்த உங்கள்கிட்ட இணையதள சைட்டுக்கு நீங்கள் அனுப்பலாம். அப்போ அனுப்பிக்க அவங்க வந்து அதை பற்றி வடி அட்ரஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுத்தர போகிறேன். அதாவது எங்களுக்கு எல்லாராலையும் ஒரு செய்யக்கூடிய ஒரு சின்ன ஒரு விஷயம், நாங்கள் இந்த ஏர்லைன்ஸை ஏழ்மலர்களுக்கு தேடி கொடுப்போம். ஏன்னா அதில் உள்ள அதில் பயணித்த 239 பேர்த்த குடும்பங்களும் எவ்வளோ தவிதவிக்கும் என்று உங்களுக்கும் தெரியும். நாங்களும் எத்தனை நேரம் ஃப்ளைட்டில் போயிட்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் போய் உள்ளுக்க போய் நாங்கள் ஃப்ளைட்டில் இதை அம்பிட்டு பிரச்சனை பட்டால் எங்களோட ஃபேமிலி எவ்வளோ தவிக்குமோ அதே மாதிரி தான் அந்த ஃபேமிலியை நினச்சிக்கொண்டு எங்களுக்கு டைம் இருக்கையோ எங்கள் நாங்கள் இதுக்கொண்டு டைம் ஒதுக்கியோ செய்த மாதிரி இருந்தால் அது வந்து ஒரு ஹெல்ப் இல்லாம இருக்கும். அதை நீங்கள் தேடி கொடுத்த ஒரு பெருமையும் உங்களுக்கு வரும். ஓகேண்ணா, இப்போ அதை எப்படி நாங்கள் தேடுறது என்ன மாதிரி செய்கிறதுன்றதை இப்போ பார்ப்போம். ஓகே, இது வந்து இப்போ ஆங்கில மொழியில் இருக்குது. நான் வந்து இந்த கூகுளூடாக நான் அதை வந்து மொழி பெயர்க்கிறேன் ஜேமன் மொழிக்கு. ஓகே, இதில் வந்து நீங்கள் வடையா ஜேமன் மொழியில் வாசிக்கலாம். ஆங்கிலம் பண்ணுவோம்னா நீங்கள் ஒரிஜினல் அமைத்தீங்கன்னா ஆங்கிலத்துலேயே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் வந்து உங்கள்கிட்ட உங்களை நீங்கள் வந்து பதிய வேணும், அதை ரிஜிஸ்டர் பண்ணணும். ஓகே, அதை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு சுலபமான வழியில் அதில் வந்து அதுக்கு முதல் அதை பற்றி ஒரு விளக்கம் போட்டிருக்கும். அதாவது இந்த இணையத்தில் மட்டும் என்ன இது வந்து என்ன நீங்கள் செய்ய வேணும் என்று, அதாவது இதில் வந்து நீங்கள் உங்கள்கிட்ட சட்டேட் ஊடாக அந்த உலக பூமி பந்தை பார்த்து அதில் வந்து நீங்கள் அந்த இந்த இது தேடுற மாதிரியும் அந்த ஃப்ளைட் விழுந்த இதை தேடி கொடுக்குற மாதிரியும் அந்த வழி ஒரு விளக்கங்களும் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா விளக்கத்தையும் உடைய வாசிக்கலாம். ஓகே, நான் ஏற்கனவே வாசிச்சோடய அதை நான் நிப்பாட்டுறேன். இப்போ நான் வந்து ஏற்கனவே இதில் பதிஞ்சிட்டேன் என்ன, அதில் நான் இப்போ நீங்கள் வந்து இதில் பதிகிறதுக்கு நீங்கள் இந்த ரிஜிஸ்டர் இருக்கிறத போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் உங்களை பதிக்கலாம். இது ஏற்கனவே நான் பதிஞ்சபடியாக நான் அதை வந்து என்ற இதை கொடுத்தே நான் போகிறேன். ஓகே, நான் இப்போ நான் இதில் வந்து என்ன உள்ளுக்க பதிஞ்சு அதுக்குள்ளே போயிட்டு இப்போ வந்து இதில் இதில் வந்து அந்த ஃபின்லாண்ட் ஆஃப் ஃப்ளுக்ஸ்வைக் மலேசியான்னு கிடக்கு. இதில் நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சேட்டலைட் படம் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்குது. அப்போ இந்த சேட்டலைட் படங்களை நீங்கள் இப்படியே கவனித்து பார்த்துட்டு நீங்கள் எங்கெங்கே என்னென்ன மாதிரி, அதாவது நான் சாரி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதுக்கு இதில் வந்து இதில் உதை பார்த்திங்கன்னா இது ஒரு வெள்ளை மாதிரி தெரியுது. அது என்ன இதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. ஆனால் நாங்கள் வேணுமெண்டா இந்த வெள்ளையில் நாங்கள்
ஒரு ஃப்ளைட்டுன்ற துண்டு தான் நல்ல ஃப்ளைட் மாதிரி தான் கிடக்குன்ற மாதிரி தான் எங்களுக்கு சந்தேகம் வந்துச்சு. அதுதான் நாங்கள் இதில் வந்திருக்கோம். இப்படி கிளிக் பண்ணுறோம். இப்படி கிளிக் பண்ணோடனே ஓட்டமணிக்கு அப்படி வட்டம் வருது. இந்த வட்டம் வந்தோடனே ஓட்டமணிக்கு அந்த இதை நாங்கள் கிட்டத்தட்ட இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பூமி பந்தில் வந்து நான் இப்போ கிட்டத்தட்ட 50 இடத்துல நான் இப்படி கிளிக் பண்ணிக்கிறேன். 50 இடத்த நான் காட்டிக்கிறேன் உதாரணத்துக்கு. அப்போ அதே மாதிரி நாங்கள் வேறு வேறு இடங்கள் தேடுறோம்னா இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி மற்ற இடங்களையும் பார்க்கலாம். அதாவது இந்த ஒவ்வொரு குவார்டர் மீட்டருக்குள்ளே நீங்கள் என்னென்ன என்னென்ன மாதிரி சந்தேகங்கள் உங்களுக்கு தெரியுதோ அவ்வளோத்தையும் நீங்கள் தேடி பார்க்கலாம். அதாவதுக்கு இதுலேயே ஒன்று அப்படி அது சில இதில் அந்த அலையல்ன்ற இதுவெல்லாம் தெரியும். இது ஒரு கடல் என்ன பார்க்க தெரியுது கடல் மாதிரி அந்த அலையல்ன்ற இதுவும் தெரியும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நுட்பமாக இதில் கொஞ்சம் அது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக தெரிஞ்சுக்கண்டா அதில் நாங்கள் ஒரு கிளிக் பண்ணி மக்கிரம் பண்ணி அனுப்பிடலாம். உதாரணத்துக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெள்ளை மாதிரி தெரியுது. அப்போ அதுவெல்லாம் நீங்கள் வந்து அவ்வளோத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு சந்தேகம் பண்ணா ஒரு கிளிக் பண்ணி பண்ணிங்கன்னா அது வந்து மக்கிரம் பண்ணிங்க. அப்போ இதில் 51 இல்லை விழும். அதாவது இதில் தான் வந்த அப்புறம் நீங்கள் வந்து அதை நீங்கள் டயலம் பண்ணலாம். அதாவது அந்த வெப்சைட் வந்து இப்போ இந்த அதை விட அவங்க வடிவாக வந்து டெஸ்ட் பண்ணி அது உண்மையான விஷயம் என்னென்று அவங்க கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி வேறு வேறு இடங்கள் அதாவது நீங்கள் வேறு மவுசால் அப்படி இறக்கி பார்க்கலாம். இன்னும் வேறு வேறு சந்தேகமான இடங்கள் அதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெள்ளை மாதிரி இருக்குது. இங்கே அலை எக்ஸ்ட்ராவாக தெரியுது. அப்போ இதில் ரெண்டு வெள்ளை மாதிரி இருக்குது. அப்போ இதுவரை நாங்கள் ஒரு கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அவரத்துலேயும் ஒரு வட்டம் மட்டும் வரும். அப்போ இதில் அப்படி நீங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்க உதாரணத்துக்கு பெட்ரோல் அதாவது உங்களுக்கு தெரியணும். உங்கள் இதில் பெட்ரோல் ஊற்றுன மாதிரி இல்லை பெட்ரோல் இருந்த மாதிரி கடல் வந்து வேறு நிறத்தில் இருக்குது இல்லாட்டி எங்கேயும் அப்படி சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த பெட்ரோல் இதை அமர்த்தி போட்டு அதில் போய் இதாத்துக்கு ஒரு வேறு நிறங்களில் உள்ள இடங்களை பார்த்து நீங்கள் அதில் கிளிக் பண்ணலாம். அந்த அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கு நீங்கள் ஒரு அடையாளங்களை கொடுத்து ஃப்ளைட் இருந்த இடம் அப்படி அந்த உங்கள்கிட்ட ஒரு சந்தேகத்தை நீங்கள் அதில் கிளிக் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுக்கல அங்கே அந்த இணையதளங்காரருக்கும் அந்த தேர் ஆக்களுக்கும் அது ஒரு இலவான இதாக இருக்கும். ரெண்டாவது அந்த இணையதளத்தை செய்து வழிவிட்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் நாங்கள் தேடி பார்க்கலாம். எல்லாம் நீங்கள் செய்த அப்புறம் நீங்கள் வந்து இதை டைலம் பண்ணலாம். அதுக்கு இதில் நீங்கள் ஃபேஸ்புக்லேயோ இல்லாட்டி உங்கள்கிட்ட இதுலேயோ இதில் டைலம் பண்ணிங்கன்னா அதுக்கு நான் இப்போ வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் இந்த உங்களோட ஃபேஸ்புக்கின்ற பின் நம்பரை கொடுத்து நீங்கள் டைலம் பண்ணிங்கண்டா. ஸோ இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக் நம்பரை கொடுத்து நான் வந்து இதை வந்து மற்றாக்களை டைலம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு இதங்க இடங்களை நீங்கள் இந்த இடத்தை மாற்றி இதில் வந்து வேறு வேறு காட்டுகள் அமைத்தீங்கன்னா மாற்றி கொண்டிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தேகமான இடங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து உங்களோட சேட்டலைட் பில்ட்டில் வந்து நீங்களே பார்த்து எங்கெங்கே உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ அந்த இடங்களுக்கு வந்து நீங்கள் உங்களோட மவுஸால் கிளிக் பண்ணி விட அது வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவரும் தேடிக்கொண்டிருக்க கட்டாயம் அந்த விழுந்த விமானமோ இல்லாட்டி மறைக்கப்பட்ட விமானமோ இப்படி போனது இப்படி வந்ததுன்றதை பெரிய ஒரு உதவியாக இருக்கும் எல்லாருக்கும். அந்த குடும்பங்களும் ரொம்ப சந்தோஷப்படும். அதாவது ஒன்றில் நீங்கள் ஃப்ளைட் வந்து எப்படி போன எப்படி என்ன நடந்துகிட்டு அறியக்கூடியாமல் இருக்கும். இந்த விமானத்தை வந்து காணையிலேருந்து கன சந்தேகங்கள் இருக்குது. அது ஒரு சிலற்ற கருத்துகள் வந்து அதாவது வேற்று நாட்டு மனிதர்கள் வந்து இந்த விமானத்தை கடத்தி கொண்டு போயிட்டார்கள். அதாவது அது சாத்தியமோ சாத்தியம் இல்லையோ தெரியாது. ஓகே அது அடுத்தது சில பேர் சொல்லின்னு அந்த ஃப்ளைட்டை வந்து கடத்தி கொண்டு போய் இன்னொரு அட்டாக் ஒரு டெரோ அட்டாக்கு பயன்படுத்துறதுக்காக இதை வச்சுருக்குறாங்கண்டு. ஆனால் அதுவும் சாத்தியமோ இல்லைன்னு தெரியாது. இந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்கல இந்த விமானம் அப்படி ஒரு மாயமாக மறைகிறதுக்கு என்ன காரணம்ன்ட்டு இன்னும் ஒரு இருக்கும் விட தெரியாது. அதனால் இந்த இணையதளம் ஒரு ஒரு புள்ள வசதியாக இருக்குன்னு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து
இதை தேடி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட இந்த தேடுற நாடுகளுக்கு இவ்வளோ நாடும் சேர்ந்து இந்த தேடியும் கிடைக்காட்டி கிடைக்கவில்லை என்றைக்கில் ஏதோ ஒரு சக்தி வந்து இன்னும் இருக்குது. அதாவது இப்போ வந்து இந்த பெரிய விஞ்ஞானம் வளர்ந்த நாடுகளிலிருந்து பெரிய பெரிய வசதி வாய்ந்த நாடுகள், அதாவது என்ன செய்தாலும் உடனே சட்டையில்ட்ட கண்டுபிடிக்கிறவே, ஏன் இதை கண்டுபிடிக்கலான்றது என்ன பிளங்கையில். இது ஒன்றில் எல்லோரும் சேர்ந்து மறைக்கணும், இல்லாட்டி ஒரு சிலர் தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கணும், ஒன்று தெரியாமல் கிடக்கு. ஓகே, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லா கருத்துக்கள், தேவையில்லா விஷயங்கள். நாங்கள் இந்த இணையத்தில் கூடாக எங்கள்கிட்ட எங்களுக்கு ஏழு ஹெல்ப்புகளை செய்வோம். அதாவது அதுக்கு மேலே நாங்கள் இதை இந்த கடவுளைத்தான் வேண்டணும். இந்த விமானம் இதில் உள்ள பயணிகள் அவ்வளோ வேணும் சுகமாக வீடு வந்து சேர்றதுக்கு. ஓகே, இந்த வீடியோவை பயன்படுத்திங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களுடன் சந்திக்கிறேன்.